இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ற வார்த்தையில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி சுருக்கமாக தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா டெலிவர்ட், அவர் அப்படியே கொடுக்கப்பட்டார் அல்லது ஹேண்டட் ஓவர், கையளிக்கப்பட்டார் என்கிற அர்த்தம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், மகிமையானவர், அவரை ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை நம் எல்லாருக்காக வேண்டி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பிதாவுடைய ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே பல ஒப்பு கொடுத்தல்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த ஒப்பு கொடுத்தலை வைத்து இயேசுவின் சீஷர்களாகிய நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத சில சூழ்நிலைகளை சந்தித்து மனம் துவண்டு இருக்கின்றீர்களா? நீங்கள் விரும்பத்தகாத சில சூழ்நிலைகள் வழியாய் நடந்து செல்லுவதனாலே மிகுந்த மனபாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? இயேசுவை நேசிக்கிறேன், வசனத்தை விரும்புகிறேன், சபையில் ஒழுங்காக போகிறேன், எல்லா காரியங்களும் கிருபையினாலே நல்லா செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இதெல்லாம் வருது, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி நடக்குது, எங்க வீட்டில் ஏன் இந்த காரியம் என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகளோடும் சில சந்தேகங்களோடும் குழப்பமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பை இழந்தவர்களா இருக்கின்றீர்களா? அபிஷேகத்தை இழந்தவர்களா இருக்கின்றீர்களா? எதுல குறைவுபட்டிருக்கீங்க? துதிக்கிற உங்கள் உதடு இன்றைக்கு முறுமுறுக்கிறதாக, குறை சொல்றதாக மாறிவிட்டதா? இந்த நிலைமைகள் இருக்கிற தேவ மக்களுக்கு இந்த கன்வென்ஷனுடைய இந்த இறுதி நேரத்திலே ஆவியானவர் ஒரு கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு சொல்லுங்க, தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக சிலுவையில் ஏறி மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கான கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் ஒப்பு கொடுத்தார். அதிலே ஒரு வசனம், ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இந்த வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிறது, பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வேறு ஒரு நபரை ஒப்பு கொடுத்திருக்கலாமே, ஒரு தூதனை இதுக்கு ரெடி பண்ணி ஒப்பு கொடுத்திருக்கலாமே, அல்லது வேறொரு கிரியை செய்திருக்கலாமே என்று சொன்னால், மனிதன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செலுத்த பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டாக வேண்டும், அதற்கு தன் சொந்த குமாரனை அனுப்பாமல் வேறு வழி பிதாவானவருக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. என் சிந்தையில் நினைக்கிறேன், அப்படி ஒன்று இன்னொரு வழி இருந்திருந்தால் அந்த வழியைத்தான் அவர் செஞ்சிருப்பார். ஒரு வழியும் இல்லை, அது ஆக்சுவலா தான் போக வேண்டும், பிதாவானவர் வர வேண்டும், ஆனா அவர் வர முடியாது. அதனால தான் எனது காரியமாக யாரை அனுப்புவேன்? அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படித்தான் அந்த ஒப்பு கொடுத்தல் நடந்தது. பிதா ஒப்பு கொடுத்தார், இயேசு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரு டெடிக்கேஷன் அது நடந்தபடியினால இயேசு உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அல்லேலூயா. இதுல சொல்லப்படுகிற விஷயம் என்ன? சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது என் சொந்த குமாரனாக்கும், என்னோடு இருக்கிற வார்த்தையானவராக்கும், என்னை போல சமமானவராக்கும், இவரை எப்படி நான் ஒப்பு கொடுப்பது? ஆனால் அப்படி சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மில் சிலரை சில பாடுகளுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பாடுகளிலே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீர்கள், Why me? ஏன் நான்? இந்த பாடுகள் எனக்கு எதற்கு என்று பலவேளை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். வேறு யாருக்கும் வரலாம், எனக்கு இது வரக்கூடாது, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக அக்கிரமம் செய்தனா,
இல்ல சபைக்கு முன்பாக அக்கிரமம் செய்தனா மற்றொரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குனனா அப்ப ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் சிலருக்குள் இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, இயேசு அவருடைய சொந்த குமாரன் அதையும் பாராமல் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நீங்களும் சில காரியங்களில் விசேஷித்தவர்கள்தான். நீங்கள் உங்களுக்கு இந்த பாடு வரக்கூடாது, மனுஷ ரீதியில் அது உண்மைதான். ஆனாலும் அதையும் பாராமல் கர்த்தர் உங்களை ஒரு பாடுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அதில் சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவையே ஒப்பு கொடுத்தார். என்னையும் ஒரு சிறிய ஒரு சிலுவைக்கு, சிறிய ஒரு பாடுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்தை இந்த பகல் வேளை தேற்றிக் கொள்வீர்களாக, திடப்படுவீர்களாக. அல்லேலூயா. ஓயாம கேள்வி கேட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு நன்மை நடக்காது. அவர் ஒரு சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். இவ்வளவு அன்பா இருக்கிற, இவ்வளவு உண்மையா இருக்கிற, இவ்வளவு ஒரு தேவ பயத்தோடு ஒரு தப்பு வந்துடக்கூடாதேன்னு துடிச்சு துடிச்சு பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புகிற உங்களையே ஒப்பு கொடுத்தார் என்றால் இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் இன்றைக்கு ஒரு நோக்கத்துக்காக உங்களையும் சில பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமென். நீங்கள் அந்த பாடுகளில் ஜெயமாய் வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்கு ஒரு வழியையும் அவர் வகுத்து வைத்திருக்கிறார். தானிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். சோதனையிலிருந்து போகும் வழியை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அவர் உண்டாக்கி வச்ச போகும் வழியில தான் நீங்க வெளியே வரணும். குறுக்கு வழியில குதிக்க கூடாது. அது ஆண்டவருடைய நோக்கமும் சிதைக்கப்பட்டு போகும். உங்களுக்கு அந்த பாடின் மூலம் வரக்கூடிய மேன்மையும் கிடைக்காம போயிடும். ஆனால் அவசரப்படாதீங்க. உலகத்தா சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டு நீங்க வேறு வழிகளை தேடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை பாடுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? அதை வெற்றியாய் முடித்து வெளியே வருவதற்கு நீங்கள் கர்த்தருடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இதை நீங்க செய்யுங்க. பாடுகளை பற்றி அழுது கொண்டே இருப்பது நமக்கு அவசியம் அல்ல. நமக்கு தெரியணும், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மையே நினைக்கிறவர். ஆமென். ஒருபொழுதும் தீங்கு நினைக்க மாட்டார். ஒரு தீங்குக்கு கொடுக்க மாட்டார். இயேசுவையே கொடுத்தார்னா அது கண்டிப்பா கொடுக்க வேண்டிய இருந்தனால கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களை அந்த பாடுக்கு ஒப்பு கொடுத்தார்னா அது கண்டிப்பா கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியுது. அதனாலதான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய உன்னை கஷ்டப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. அல்லேலூயா. தயவாய் முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். பாடுகளின் நடுவிலே முறுமுறுத்தீர்கள் என்றால் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குந்தி போகும். அல்லேலூயா. முறுமுறுத்தால் தேவ கிருபை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் ரொம்ப மோசம், தோல்வி. பாடுகளை தந்தவர் பாடுகளை சகிக்கக்கூடிய பலனையும் தருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடத்தில் பெருகுவது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் நம்மிடத்தில் பெருகிறது என்று 2 கொரிந்தியர் 1 படிக்கிறோம். அதனால பாடுகளோடு ஆறுதலும் தருவார், பாடுகளில் கூட இருப்பார், பாடுகளிலிருந்து அவர் வைத்த வழியில் விடுதலையை தருவார், ஜெயத்தையும் தருவார். அல்லேலூயா. நான் போகும் பாதையை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று யோபு பக்தன் கூறினான். அல்லேலூயா. நீங்கள் ஏன் எனக்கு இந்த பாடு அறியாமல் குழம்புகிறீர்கள்? குழம்பாதிருங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த குழப்பம் எல்லாம் தேவையில்லை. இந்த சிந்தனைகள் உங்களுக்கு தேவையில்லை. உறுதியாக என்னை அழைத்தவர் நீர். நான் உம்முடைய கரத்தில் என்னை கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். இப்படி ஒன்றை அனுமதித்து என்னை இந்த பாடுக்கு ஒப்பு கொடுத்தீர்னா உங்க நோக்கம் நிறைவேறணப்பா என்று தான் கூப்பிடணும். அல்லேலூயா. அந்த பக்குவம் தேவ மக்களுக்கு வரட்டும். உலகத்தார் அழுகிறது போல நம்ம அழக்கூடாது. உலகத்தார் துக்கப்பட்டு துக்கப்பட்டு துக்கத்திலே கட்டி கட்டப்பட்டு போறது போல நாம ஆகக்கூடாது. எந்த எதிர் அலையில் வந்தாலும் அதை திரும்ப ஜெயித்து ஜெயித்து எழும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் மிக திட்டமாய் சொல்லி இருக்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உடைய வேதனையின் பாதையில் இயேசு உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில வேளை தம்மை வெளிப்படுத்தாமல் நம்மோடு நடந்து கொண்டிருப்பார். ஆமீன். அவர் நம்மோடு இருப்பதே நமக்கு தெரியாத நிலையில் சில குறிப்பிட்ட காலம் கர்த்தர் நம்மை நடத்துவது உண்டு. ஆனா ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நெருக்கத்தின் வேளையிலே விசுவாசத்தை கையில் எடுங்கள். அழுகையும் கண்ணீரும் கூக்குரலும் கூப்பாடும் கண்டபடி பேசுகிறதும்
ஒரு விசுவாசத்துக்கு எதிரான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை இடரவும் பண்ணுகிறதும் இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் விசுவாசத்தை கையில் எடுங்கள். அந்த கண்ணீர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து குறுக்கால ஓடி அல்ல, குறுக்கால எங்கேயோ தப்பி ஓடுறதல்ல, உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. உருவ நடக்காவிட்டால் அது நீரூற்றாய் மாற முடியாது. ஆனால் சோதனையின் பாதையில், வேதனையின் பாதையில், உபத்திரவத்தில், பாடுகளில் நடக்கிற தேவ பிள்ளைகளே, சரீர பாடுகளா, பொருளாதார பாடுகளா, குடும்ப உறவுகளுக்குள் பாடுகளா, பக்கத்து வீட்டு பாடுகளா, வேலை ஸ்தலத்திலே பாடுகளா, அரசாங்கத்தால் வருகிற நெருக்கங்களா, எத்தனை எத்தனையோ பாடுகள் இருக்கிறது. உங்களை கர்த்தர் எதற்கு இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த பாடுகளை தைரியமாக, விடுதலையாக, மனத்தெளிவோடு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் சந்தியுங்கள். அதிலே பெரிய ஜெயம் வருகிறது. அல்லேலூயா. அதனால் அடுத்த கட்ட வளர்ச்சி வருகிறது, மேன்மை வருகிறது. அதனால அவருடைய குமாரனையே சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர் உங்களை கொடுத்தார்னு சொன்னா ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர் அது தேவன் ஒப்பு கொடுத்தது பற்றி இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 2:23, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை. என்ன சொல்லியிருக்கு? தேவன் இயேசுவை எப்படி மனுஷனாகும்படி ஒப்பு கொடுத்தார், சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்னா, அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி ஒப்பு கொடுத்தார், அவருடைய முன்னறிவின்படி ஒப்பு கொடுத்தார். சும்மா ஏனோ தான் ஒன்று ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. சோ நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் மற்றவர்களை பார்க்கிலும் நல்லவர்கள், தேவ பயம் உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், ஆனாலும் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்னா, இந்த ரெண்டாம் வசனத்தை கவனிங்க, அவர் ஒரு காரியத்தை முன்னறிந்தார். அல்லேலூயா. அவர் அதற்காக ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். இதெல்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டாது. எட்டுமா? நம்முடைய புத்திக்கும் அவருடைய புத்திக்கும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு அது உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறியாத ஒன்றை முன்னறிந்தார். ஏற்றுக்கொள்றவள் ஆமேன் அல்லது அல்லேலூயா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியாத ஒன்றை அவர் முன்னறிந்தார். முன்னறிந்ததுனால இந்த நாட்களில், இந்த மாதத்தில், அல்லது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த பாடுகளின் பாதையில் செல்ல வேண்டும் என்று நிர்ணயித்தார். ஒரு அல்லேலூயா. சோ இட் இஸ் தி பிளான் ஆஃப் காட், பெர்ஃபெக்ட் பிளான் ஆஃப் காட். பயப்படாதிருங்கள். இது சும்மா பிசாசு தோணப்படி வந்து செய்யற பாடு அல்ல, மனுஷன் அவன் விருப்பத்துக்கு செய்யக்கூடிய பாடும் அல்ல. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வருகிறது சொல்லுங்க. அதை ஏன் மெதுவா சொல்லணும்? தேவனிடத்திலிருந்தான் வருகிறது ஐயா. தேவன் அனுமதிக்காமல் நமக்கு ஒவ்வொரு பாடுகளும் உபத்திரவும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவர் அனுமதிக்கிறார்னா, இயேசுவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு அவர் கொடுக்கிறார்னா, அவர் ஒரு காரியத்தை முன்னறிந்தார். என்ன முன்னறிந்தார்? இவர் போய் சிலுவையில மரிச்சாதான் இந்த மனுக்குலம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. அது அவர் முன்னறிந்தார். அதனால இவர் கண்டிப்பா சிலுவையில ஏறணும் என்று அவர் நிர்ணயித்து விட்டார். ஆமென். இன்றைக்கு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். இயேசு சென்ற பாதை தான் நமக்கும் பாதை. இன்றைக்கு உங்களுடைய எந்த பாடுகளா இருக்கட்டும், அந்த சிலுவையோடு அதை ஒப்பிட முடியாது. இயேசு சகித்த பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆனால் நமக்கு ஏதோ கொஞ்சம், ஏதோ கொஞ்சம், அது நமக்கு பெருசா தெரியும். அல்லேலூயா. இருந்தாலும் அந்த பாடுகள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நோக்கத்தோடு முன் அறிந்து இதை அப்பமே நிர்ணயித்து இன்றைக்கு இந்த பாதையில நம்மளை நடத்துறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூகுள் மேப் கூட நாம போக வேண்டிய பாதையெல்லாம் அது வகுத்து சொல்லு பாருங்க. அங்க டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு, இங்க ஒரு ரோடு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, அது வேற கலர் போட்டு காட்டுது. இங்க போனா டோல் கட்டணும், இங்க போனா டோல் கட்டாம போலாம். என்னெல்லாம் நம்முடைய பாதையை குறித்து அது அறிந்து சொல்லுது. இந்த கூகுள் மேப்புக்கே இதெல்லாம் முடியும்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்று இன்று நாளை மூன்றையும் எல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவர். அல்லேலூயா. நம்முடைய பாதை ஃபுல்லா அவருக்கு தெரியும். கடைசி மூச்சு வர என்ன நடக்க போகுது எல்லாமே தெரிந்து, அந்த முன்னறிவின்படி. அல்லேலூயா. அந்த முன்னறிவின்படி தான் அன்னைக்கு ரோட்ல நீங்க வரும்போது ஒருத்தன் தேவையில்லாம கெட்டவத்தை பேசலாம்,
நீங்க அது ஒரு சந்தர்ப்ப செயல், குடிகாரம் பேசினான் சொல்லுகிற அவ குடிகாரம் பேசட்டு குடிக்காதவன் பேசட்டு, ஆனா அது கூட அங்கிருந்து தான் வருதுன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் அனுமதிக்காம ஒருத்தனும் வாய திறக்க முடியாது. உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, புரியுதா? அதை நல்லா விசுவாசிக்கணும். அங்கிருந்து பெர்மிஷன் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. சாத்தானுக்கு கொஞ்சம் வல்லமை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையை கொண்டு யோபு வீட்டுக்குள்ள புகுந்துடலான்னு நல்லா தான் ட்ரை பண்ணான். முடிஞ்சுதா? யோபு வீட்டுள்ள போனான்னா சாத்தான் முடியல, சுத்தி சுத்தி வந்தான், சுத்தி சுத்தி வந்தான், முடியல. ஏன்னா அவனே சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நீர் அவனை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் அவனுக்குண்டான யோவற்றை சுற்றிலும் வெளியடைத்திருக்கிறீர். அப்ப எப்படி எனக்கு உள்ள போக முடியும்? இப்படிதான். யோபுவுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு பக்தர்களே, நம்ம எல்லாருக்கும் அதை விட பெரிய பெரிய வேலி எல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வேலி இருக்கு, அபிஷேகத்தின் வேலி இருக்கு, அக்கினி மதுலாக இருக்கிறார், வசனத்தின் வேலி இருக்கு, எத்தனை எத்தனை அடிஷனல் இது சப்போர்ட் நமக்கு இருக்கிறது. அவன் சும்மா வர முடியாது. ஒரு மனுஷனும் சும்மா ஏதோ செய்ய விட மாட்டார். ஆனா அனுமதிச்சார்னா அவர் ஒரு முன் காரியத்தை முன்னறிந்து நிர்ணயித்து அதை கரெக்டா செயல்படுத்துறார். அல்லேலூயா. அதை செயல்படுத்தும் பொழுது நாம் அமைதலோடு இருக்கணும், அவர் கைக்குள்ள இருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இயேசு பற்றி இன்னொரு வார்த்தை, லூக்கா 9:44. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அவரே சொல்றார், அப்பா சீஷர்களே இதை கவனமா கேளுங்க, நான் மனுஷகுமாரன், நான் இப்பொழுது மனுஷர் கைகளில் என்ன செய்யப்பட போகிறேன், ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். அப்போ பாருங்க, இந்த பெரிய மனுஷகுமாரன்னா யார்? தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறினார். அவர் நம்மை போலத்த மனுஷன் அல்ல, கன்னிகையின் வயிற்றில் அற்புதமாய் உற்பத்தி ஆகி பிறந்தவர். காரணம், அவருக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது, அவர் முன்னமே வார்த்தையாய் இருந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதனால அவருக்கு ஒரு தகப்பன் தேவை இல்லை. கன்னிமரியாளுடைய வயிற்றில் அற்புதமாய் பரிசுத்தாவியின் வல்லமையால் உற்பத்தி ஆகி பிறந்தார். சோ அவரை சும்மா மனுஷன் சொல்ல முடியாது. ஆனா நமக்காக மனுஷ குமாரனாய் மாறினவர். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் மனுஷகுமாரன், ஆனா இப்போ நான் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட போறேன்? மனுஷர் கையில, மனுஷர் கையில. இந்த மனுஷர் யார்? அவரே பூமியின் மண்ணை கையில் எடுத்து உருவாக்கின அந்த ஆதாமினுடைய சந்ததி. அல்லேலூயா. என்னால் உருவாக்கப்பட்ட இந்த மண்ணுக்குரிய மனிதன், மண்ணிலிருந்து உண்டான மனிதன், நான் விண்ணிலிருந்து வந்தவர். அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் விண்ணிலிருந்து வந்தவர். இப்ப விண்ணிலிருந்து வந்த பொக்கிஷத்தை மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ரொம்ப வேதனையான காரியம். மனுஷருக்காக அவர் வந்தார், இப்ப மனுஷர் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த சிலுவைக்கு போக போகிறார். அல்லேலூயா. யாருக்காக நீங்கள் வந்தீர்களோ, உழைக்கிறீர்களோ, கஷ்டப்படுகிறீர்களோ, அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு வேதனைப்படுகின்ற சில பாடுகள் சிலருக்கு உண்டு. ஆமென். உண்டா? உண்டா? சொல்லுவார்கள், அந்நியன் செய்திருந்தா பொறுத்திருப்பேனே, நான் வளர்த்த கிடாரியா, நெஞ்சில பாஞ்சிட்டு கிடாரிதானா? ஆமா, நான் வளர்த்த கிடாரி நெஞ்சில பாஞ்சிட்டு ஏன் அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமா குதிக்கால தூக்கிட்டான், அதான் சகிக்க முடியாது. பாருங்க, மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி மறிக்க இயேசு வந்தார், அதே மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவைக்கு போகிறார். அல்லேலூயா. பாடுகள் பலவிதம், ஆனால் எல்லாவற்றுக்கும் இயேசு முன்மாதிரி. ஆமென். ஆகவே இயேசுவின் சீடர்கள் பயப்படக்கூடாது. எல்லா பாடுகளின் வழியா இயேசு முன் நடந்து சென்றார். அந்த அடிச்சுவடுகளில் நாம் பின்பற்றி வருகிறோம். எல்லா பாடுகளும் நம்மை கீழே வீழ்த்துவதற்கல்ல, இன்னும் பலப்படுத்தி எழுப்புவதற்காக. ஆமேன். நம்பிக்கை துரோகத்தினால் வேதனையோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அந்த நம்பிக்கை துரோகம் செய்த மனிதனை, மனுஷியை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வைத்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மன்னிப்பீர்களாக. அந்த மன்னிப்பு தான் அவனுடைய நம்பிக்கை துரோகத்தை விட்டு உங்களை தூக்கி எடுக்க போகிறது. அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு?
நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, அப்பா பிதாவேன்னா பிதாவை நோக்கி கூப்பிடுறீங்க, நம்பிக்கத்துறோம் செஞ்சிட்டான் செஞ்சிட்டான் என்று பல வருஷமாய் அழுதிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இன்னும் வரவேண்டிய விடுதலை வரல, ஜெயம் வரல. அதுக்கு உள்ளே கிடக்கிற ஒரு விஷயம், கர்த்தர் உன்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். இந்த பயங்கரமான நம்ம பாசையில சொன்ன பச்சை துரோகி, அந்த துரோகம் செய்த மனுஷனுக்கோ உனக்குள் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து நீ கிறிஸ்து மன்னி உனக்கு மன்னித்தது போல அவனுக்கும் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரசங்கம் நடக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே அந்த மனிதனுடைய பெயர் சொல்லி நீங்கள் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிப்பீர்களாக. பவுல் சொன்னா, நான் யாருக்கு மன்னிக்கிறேனோ அவனுக்கு நான் எங்க மன்னிக்கிறேன், எங்க மன்னிக்கிறேன், கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன். இங்க படிச்ச வசனங்களையே திரும்ப திரும்ப படிப்பீங்களோ? எல்லா வசனம் படிங்க. அல்லேலூயா. யாருக்கு மன்னிக்கிறேனோ அவனுக்கு சொல்லுங்க வாய் திறந்து, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன். அதனால இங்கே மன்னிச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாஸ் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணினான், நம்பிக்கை துரோகம். அவன் துரோகம் செய்யும் பொழுதே கர்த்தர் வாய் திறந்து சொல்லா, சிநேகிதனே என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மள மாதிரி வேஷத்துக்கு பேசுறது இல்ல இயேசு. பேசுனா அது உண்மையாத்தான் பேசுவார், சும்மா ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வெளியே எல்லாரும் முன்னால வச்சு சிநேகிதனே, அப்படி கிடையாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. நான் உன்னை சிநேகிக்கிறேன், அதை நான் மாற்றல, ஆனா நீ மாத்திக்கிட்ட, நீ செய்யக்கூடாது செய்யற, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் சொல்றேன், பேதுரு மறுதளிச்சிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்த மாதிரி இவன் எங்கேயாவது நின்று ஆண்டவரை சிலுவை பாதையில நோக்கி பார்த்திருந்தான்னா இவனுக்கும் மன்னிப்பு கிடைச்சிருக்கும். யாருக்கு? யூதாஸ். கிடைச்சுமா கிடைச்சிருக்காதா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, துரோகம்தான் சகிக்க முடியாத வேதனை தான். உங்களுக்கு சிந்தையெல்லாம் நிரப்பி நிரப்பி சில வருஷங்களா அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது உண்மைதான். இயேசு விடுவிக்க விரும்புகிறார், அதனால் உண்டான பலனையும் ஜெயத்தையும் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆனால் நீங்கள் மனசார கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்த போல அவனுக்கும் மன்னிப்பீர்களாக. அல்லேலூயா. இப்படி மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டா சொல்லும் பொழுது இயேசு இருந்த நிலை ஏது? அவரை கொண்டு மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தார்னா ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவமாக்கும். நமக்கும் சில வேளை இப்படி நடக்கும். அவன் கேள்வி கேட்டிருந்தா நான் பதில் சொல்லுவேன், இந்த பய வந்து கேட்கான், இந்த பய வந்து கேட்கான், அந்த பய தான் கேட்பான். ஏன்னா நம்மளை சிறுமைப்படுத்துறதுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நிச்சயமாக அவன் பேசுனா நான் ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டேன், நான் ஒன்னும் இரிட்டேட் ஆக மாட்டேன். இந்த பையன் வந்து பேசலாமா, அவா வந்து பேசலாமா, அப்படியெல்லாம் நமக்கு கொந்தளிக்குது. பாருங்க, இயேசு எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், மனுஷனையே உண்டாக்கினவர், அவரை மனுஷ கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் செல்லுகிற பாடுகளின் பாதை உங்களுக்கு இன்றைக்கு வேதனையை தருகிறது, பல கஷ்டங்களை தருகிறது உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளையே, நீ இழந்து விடாதே. இந்த கஷ்டத்தை எல்லாம் பூரணமா சகிச்சு இதனுடைய பலனை முழுமையாய் பெற்றுக்கொள். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அவர் வந்து யூதர்களால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவன் ஒப்பு கொடுத்தார். இனி அதுக்குள்ள அந்த பிதாவினுடைய ஒப்பு கொடுத்தலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒப்பு கொடுக்கிறான் இயேசுவை, அவன் ஒப்பு கொடுக்கிறான். எப்பா, இதெல்லாம் என்ன பயங்கரமான சூழ்நிலைகள். தேவன் ஒப்பு கொடுத்தாருன்னா ஒரு பெரிய மகிமை இருக்கு, பெரிய ஒரு பெருமையா இருக்கு நமக்கு. ஆனா அந்த தேவனுடைய ஒப்பு கொடுத்தலுக்கு உள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்களை பாத்தீங்கன்னா எவனெவனோ வந்து ஒப்பு கொடுக்கிறான் இயேசுவை. இதை எல்லாம் அவர் சகிச்சுதான் சிலுவையில் ஏறினார். அல்லேலூயா. இந்த பாதையை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி வரும்படி அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் 3:13 பார்க்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். எவ்வளவு தெளிவா அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறான், யூதர்களே நீங்க தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தீங்க. பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். ஆனா இங்க அடுத்தது காரியம் செயலாகும் பொழுது யூதர்கள் கையில அந்த தீர்ப்பு இருந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து இயேசுவை விடுதலையாக்குன்னு சொன்னா விடுதலையாக்கி இருப்பான்.
ஆனா இவங்க கையில அந்த வாய்ப்பு சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கும்போது இவங்களும் பாருங்க அந்த யூத ஜனங்கள் அவங்க சேர்ந்து இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும் வேணும்னா அந்த பரவாச எங்களுக்கு தாரும் கொள்ளைக்காரன் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டான் உன் பிள்ளைய நிம்மதியா ரோட்ல நடக்க விட மாட்டான் ஆனா அவனை வேணுமா இயேசு வேண்டாமா இயேசு அற்புதம் செய்வார் உனக்கு சுகம் தருவார் உன் பிசாசு துரத்துவார் உனக்கு நிம்மதி தருவார் சமாதானம் தருவார் இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சிட்டோம் இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க ஒப்பு கொடுக்கறாங்க சொந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள் அல்லேலூயா யாருக்காக வந்தாரோ அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் யார் நன்மைகளை அனுபவித்தார்களோ அவர்களே ஒப்பு கொடுத்தார்கள் ஆனா இந்த ஒப்பு கொடுத்தல நீங்க வருத்தப்படக்கூடாது யூதர்கள் மேல ஏன்னா இது பெரிய ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வார்த்தை புரியுதா புரியலையோ அதாவது நம்ம பாடு இன்னைக்கு அனுபவிக்கிற பாடு உபத்திரவம் தேவனுடைய ஒரு அனுமதியின் பேரில் திட்டத்தின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு உள்ள யார் யாரோ பயன்படுத்தப்படுவார்கள் அப்ப அவர்களையெல்லாம் நம்ம எதிரியா நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கோபப்பட்டு அப்படி செயல்படக்கூடாது நம்ம மேல நோக்கி பார்க்கணும் அல்லேலூயா கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிற இந்த பாடுகளுக்குள் இவனும் ஒரு பங்காற்றுகிறான் ஆற்றிவிட்டு போகட்டும் அல்லேலூயா ஆற்றிவிட்டு போகட்டும் ஆண்டவர் அப்படிதான் நினைச்சாரு இந்த யூதர்களை உடனே சத்தம் போட்டாரா உன்னை அழிச்சிருவேன் கொன்னுருவேன் வச்சிருவேன்னு சொன்னாரா இல்ல ஆண்டவர் அமைதியா இருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது பிதாவினுடைய திட்டம் அந்த திட்டத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது அந்த சாய்ஸ் அவன் தவறா பயன்படுத்துறான் இவன் நல்லா பயன்படுத்தி இருக்க வேண்டியது ஆனா பாருங்க அவன் தவறா பயன்படுத்துறான் அதையும் இயேசு அனுமதி அனுபவித்தார் அல்லேலூயா அதனால சில வேளை சொந்தக்காரங்களே குற்றம் சாட்டுவார்கள் என்னைக்கு இவன் மாட்டுவானதான் நானும் இருந்தேன்னு எங்கேயோ இருந்து வந்து அங்க வச்சு பேசுவாரு நெஞ்செல்லாம் உங்களுக்கு உடஞ்சி போகும் இந்த ஆள் எதுக்கு பேசும் வலுக்கட்டாயமா வந்து நாலாவது வீட்டில் வந்து இவங்க எதுக்கு இங்க ஆஜராகணும் இப்படி எல்லாம் நடக்கும் இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய திட்டத்துக்குள் உள்ள ஒரு பகுதி எனவே எதிலும் சோர்ந்து போகாதருங்கள் அல்லேலூயா எந்த மனுஷனையும் எதிரியா நினைக்காதீங்க எந்த மனுஷனையும் விரோதி என்று நினைக்காதருங்க இதெல்லாம் அந்த தேவ திட்டம் திட்டம் என்று பார்ப்பீர்கள் என்றால் அமைதல் இருக்கும் யாரையும் வெறுக்க மாட்டீங்க கிறிஸ்துவின் சாயல் உங்களில் உருவாகும் அந்த பாடுகளை தந்த நோக்கம் உங்களில் நிறைவார் நிறைவேறும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படித்தான் கர்த்தர் கிரியை அந்த பாடுகளை சகித்தார் அடுத்தது இன்னொரு வசனம் மத்தேயு 20:18 இயேசுவே சொல்றார் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்து யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் பார்க்கலையா சாப்பாடு நேரம் ஆயிட்டா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாராம் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு அவரே சொல்றார் சோ ஆண்டவர் இந்த பெரிய பிளான நல்லா புரிஞ்சிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறார் அடுத்தது எங்கே நடக்க போகுது பிரதான ஆசாரியன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் அதே மாதிரி தான் நடந்துச்சு அவர்கள் மதவாதிகள் மதவாதிகள்னா என்ன மதத்தின் தலைவர்கள் அன்றைக்கு இருந்த யூத மத தலைவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில வேளை பாருங்க சில கஷ்டங்கள் நமக்கு இப்படியும் வரலாம் நம்முடைய பாஸ்டர் மாறி பேசுற வார்த்தை நமக்கு காயமா மாறிடலாம் மாறுமா மாறாதா மாறாதுல்ல நீங்கள் பாக்கியவான்கள் உங்கள் பாஸ்டர்மார்களும் பாக்கியவான்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆனா அந்த ஏலி பிரதான ஆசாரியன் இருந்தார் இல்லையா அந்நாள் எவ்வளவு மன வியாகுலத்தோட வந்து ஜோமணிக்கிட்டு இருக்கா இவர் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து இவ புலம்பிட்டு இருக்கான்னு அவர் தீர்மானிச்சிட்டார் பாத்துக்கிடுங்க தீர்மானிச்சது அவருக்குள்ள வச்சிருக்கலாமா வாயை திறந்து கேட்டுட்டார் எப்போ இந்த குடியை உன்னை விட்டு விலக்குவாய் வருமா கோவம் நாங்க யாராவது இப்படி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உண்மையா யோசித்து பாருங்க இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா
இவருக்கு ஏதாவது தேவ வழிபாடு இருக்கா? நான் எவ்வளவு மன வியாகுலத்தை குடிச்சு அந்த வரியில நான் இருக்கேன், வேதனையின் வரியில. இந்த ஆளு என்ன போதை, மதுபானம் என்று குடிகாரி ஆக்கி போட்டாரு. இவருக்கு கோயிலும் வேண்டாம், இவரும் வேண்டாம், பிள்ளையும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் போகுது என்று சொல்லி அன்னால் என்ன செஞ்சிருக்கணும், சண்டை போட்டு தானே போயிருக்கணும். அவளை பாருங்க, அதுல பொறுமையா பேசணும். அப்படி இல்லை ஐயா, நான் மிகுந்த மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, எனக்குள்ள கிடக்கிறது மதுபானம் இல்லை ஐயா, மனக்கிலேசம் ஐயா. பிறகு நல்ல வேலை ஏலியும் புரிஞ்சுக்கிட்டார், அப்புறம் நல்லா ஆசீர்வதிச்சு அனுப்பினார். அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. எனவே ஆறுதல் தேடி வருகிற இடத்துல தெரியாம புரியாம இல்லது ஆத்திரத்துல சில வேளை எங்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு வார்த்தை அப்படி வந்துடும். அப்படி வருவதும் ஒரு பாடுகளில் ஒரு பகுதி தான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி? அதுவும் பாடுகளில் ஒரு பகுதி தான். கர்த்தர் அதை அனுபவிச்சிருக்கனால எலிட்ட சண்டை போட வேண்டாம், பாஸ்டர்கிட்ட எடுத்து நிக்க வேண்டாம், அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டாம், விட்டுருவோம், கர்த்தருக்கு அவர் கணக்கு கொடுக்கட்டும், நான் அமைதியா போறேன். அது வெற்றியின் பாதை. அல்லேலூயா. சிலருக்கு இது உள்ள வரமாட்டேங்கன்னு நினைக்கேன், சிரமமா இருக்கு, சண்டை போட்டே பழகிருப்பாங்க சிலர். இப்படி எல்லாம் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தோட சொல்றேன், இங்க பார்க்கும்போது எல்லாரும் எவ்வளவு சாந்தமான சொரூபிகளா இருக்கிறீங்க. இப்ப நான் 2 மணி வரை பேசினாலும் இருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா உங்க சபைக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படி விசாரிக்க போனா ஒவ்வொருத்தர் என்ன சத்தம், என்ன பேச்சு, இது ஆகாதது. புரியுதா? சபை சமாதான தாவரமா இருக்கணும். அல்லேலூயா. அங்க ஒரு சண்டைக்கும் பேச்சுக்கும் அது ஏன் உரிமையை விட்டு கொடுப்பனா, ஏன் நியாயத்தை சொல்லாம இருப்பனா? இது என்ன கோடதியா? இது ஒப்புரவாக்குற ஊழியம் தானே. நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சொன்னோன்ன ஒருத்தரை ஜெயில தூக்கி போட்டு ஒருத்தரை குற்றவாளி இல்லைன்னு நாங்க அப்படி ஜட்ஜா? நாங்க இதுக்கு வருவோம், அது பிரச்சனையை தீர்க்கணும், பாதிக்கப்பட்டவங்கள ஆறுதல் சொல்லணும், தப்பு செய்தவன மன்னிப்பு கேட்க வச்சு ஒப்புரவாக்கணும், இதானே எங்க ஊழியம். அல்லேலூயா. அதுல சிலரெல்லாம் பண்ற சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும், அதுக்கு மிஞ்சினதை ஆண்டவர் பாதத்துல வச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ சபைகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரி, அந்த ஆளு பிரச்சனை பண்றாரு, இந்த ஆளும் விட்டு கொடுங்க, சொல்லி பார்த்தாச்சு, எனக்கிட்ட தான் நியாயம் இருக்கு, சொல்லி பார்த்தாச்சு, இனி பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், அங்க கிடந்து மோத வேண்டாம், பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் பார்த்து செய்யட்டும், பாஸ்டரும் செய்யலன்னா விட்டுருங்க ஆண்டவர் பாதத்துல, கர்த்தர் எல்லாம் அழகா செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயும் நியாயம் கேட்க போய் உரிமை பாராட்ட போனோம்னா அது கிறிஸ்தவ ஜீவியத்துல பல இடங்களை பாதிக்கும். அதனால நாம் கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்கப்படுகிறதுக்கு தான் இந்த பற்பல பாடுகள். அதுல இப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுதும் நீங்கள் பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, மன்னிக்கிற தன்மையோடு, சமாதானத்துக்காக நிற்கிறவர்களாய் காணப்படுவீர்களாக. அல்லேலூயா. அப்போ பாஸ்டர்மாருடைய வாயிலிருந்தோ, உடன் விசுவாசிகளுடைய வாயிலிருந்தோ, சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியுடைய வாயிலிருந்தோ, அல்லது யூத் லீடருடைய வாயிலிருந்தோ, ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து நீங்க எதிர்பாராத ஒரு வார்த்தை வந்துட்டா உடனே நீங்க கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அமைதியா சமாதானமா தெளிந்த சிந்தையோட நிதானத்தோட செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையை சண்டைக்களமாக்க கூடாது. கர்த்தர் கோபப்படுவார், அது யாரா இருந்தாலும் சரி கோபப்படுவார். கர்த்தருடைய சபை சமாதான தாபரமா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி சில வேளைகளிலே நாம இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்களால் வேத பாரகர்கள், வேதத்தை படிச்சு படிச்சு தேர்ந்தவர்கள், ஆனா அவங்க தான் இயேசுவ மேசியான்னு ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை சிலுவையில் அறைய போறான். பாத்தீங்களா, இப்படி எல்லாம் இருக்கும். இவர் பைபிள் பயங்கரமா பேசுவார், ஆனா கடைசியில் ஒரு நியாயம்னு வரும்போது உலக நியாயத்தை பேசுவார், பைபிள் நியாயத்தை பேச மாட்டார். இப்படி எல்லாம் சில மூப்பர்களும் இருக்கிறார்கள். அதனால நம்ம இவைகள் ஒன்றிலும் நம்முடைய பாதையை இழந்து விடக்கூடாது, நம்முடைய மேன்மை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எதற்கு இந்த பாடை நமக்கு தந்தாரோ அந்த நோக்கம் உடைக்கப்பட காரணமாகி விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளை
இப்படி வரலாம். உலகத்துல பாக்குறோம் இன்னைக்கு மதம் தான் இன்னைக்கு பயங்கரமா நிக்கிறது. இந்தியா தேசத்திலே ஒரு மதத்தினர், மெஜாரிட்டி மதத்தினர் அவள் தூண்டப்பட்டு எழும்பி நிக்கிறாங்க. எப்படி பிரதான ஆசாரியர்களால் தூண்டப்பட்டு யூதர் யூத மதத்தினர் எழும்பி நின்றாங்களோ, அதே மாதிரி சில அரசியல் நோக்குடையவர்களால் தூண்டப்பட்டு இன்னைக்கு இந்த மத வைராக்கியத்தோடு சுவிசேஷத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே தான் இயேசுவின் காலத்திலும் நடந்தது. அல்லேலூயா. அதனால உங்க ஊர்ல இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல இந்த மதவாதிகளுடைய எதிர்ப்புகளை நீங்க சந்திக்கிறீங்களா? பொறுமையா இருங்க, சண்டை போட போகாதீங்க. அவன் அப்படிப்பட்டவன், அவன் அந்த மதம் இந்த மதம், அவன்கிட்ட சண்டைக்கு போவேன் அப்படி இயேசு ஒரு பொழுதும் சொல்லவில்லை. அல்லேலூயா. எந்த மதமா இருக்கட்டு, அன்னைக்கு இயேசு சென்ற பாதை தான் இன்றைக்கு நமக்கு. வட இந்தியால என்ன நடக்குது? இந்த மதவாதிகள் வந்து அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள், அவர்களுடைய கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிற நிலைமை. சல்பின் காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம், சல்பின் ஊழியத்தாண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அதான் ஃபைனல் திட்டம். ஆனா அதுக்கு இப்ப நடத்துகிற பாதை இது. அதுல பாருங்க, அந்த ஒரு மதவாதி வந்தான், அவன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிறான், அவன் கையிலே இவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இது எல்லாமே தேவ திட்டத்தில் உள்ளது. அதனால பள்ளிக்கூடத்திலோ, வேலை செய்யற இடத்துலோ, வீட்டிலேயோ, நெய்பர்ஹுட்லேயோ, அல்லது நீங்க சபை நடத்துற இடத்துலயோ இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் பொறுமையுடன் விவேகத்துடன் அதை டீல் பண்ணுங்க. இதெல்லாம் தேவன் அனுமதி இல்லாமல் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இப்ப பிரதான ஆசாரியன் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணினார்கள்? அதுல இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்லணும். மார்க் 15:9 பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசுவை இந்த பிரதான ஆசாரியர்கள் எதுக்கு எதனால ஒப்பு கொடுத்தாங்களாம்? ஏன்னா இவங்களால அற்புதம் செய்ய முடியாது, இவங்களால நாலு நல்ல வார்த்தை சொல்லி ஒரு உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுக்க தெரியாது, இவர் செய்யற மாதிரி ஊழியம் அவங்களால செய்ய முடியாது. ஆனா அவர்கள் தான் அன்றைக்கு ஊழியத்துக்கு அதிகாரிகள், மதத்துக்கு அதிகாரிகள். அப்போ இவர் மேல பொறாம வருமா வராதா? அவங்க செய்யக்கூடாதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு? செஞ்சுட்டே இருக்கிறார். ஏழைகள் வீட்டுக்கு போறார், அவன்ல ஒருத்தனாவது ஏழை வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட மாட்டான். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பொறாம மேல பொறாம. அத பிலாத்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி இருக்கான், இவர்கள் பொறாமையினாலே. மதவெறியும் இருக்கு, ஆனா முக்கியமா எதனால இவரை பிடிச்சு கொண்டு ஒப்பு கொடுக்கறாங்க? பொறாமை. சிலர் பிறருடைய பொறாமைக்கு ஆளாகி பாடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், அவங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு டேஷ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது, ஆனாலும் எதிரியா மாறிடுவார். என்ன இப்படி எதிரியா மாறிட்டாக? என்னைக்கு நீங்க ஒரு கார் வாங்கினீங்களோ அன்னைக்கு அவங்க உங்களுக்கு யாரா மாறிட்டாக? அவங்க காரையா நீங்க பிடுங்கி வாங்கினீங்க? இல்ல, நீங்க கம்பெனியில தான் வாங்கினீங்க, ஆனா அந்த பொறாமை அவங்கள உங்களுக்கு யாரா மாத்திருச்சு? அதனால சில பாடுகள் உங்களுக்கு வருகிறது. உங்க பிள்ளை கல்யாணம் நடந்துச்சா, தேவையில்லாம சிலர் சில வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதனால? பொறாமை. இந்த பொறாமை நிறைய இருக்கிறது, அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. ஆனா நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது, அவன் பொறாமையை கொண்டு வரட்டு, அதனால கிரியை செய்யட்டு, நீங்கள் பொறுமையோடு இயேசுவின் பாதத்துல இருந்து ஜெயமடுங்கள். அல்லேலூயா. அவனுக்கு என்ன பொறாமை? நானும் அவன்கிட்ட ஏன்னு கேட்பேன், ரெண்டு கேள்வி கேட்பேன்னா நீங்க ஃபெயிலியர். நீ கேள்வி கேட்க போகாதீங்க, நீங்க அமைதியா பொறுமை எடுத்து இயேசு பாதத்துல இருந்தீங்கன்னா நடக்க வேண்டிய வழியில் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள் கரெக்டா போயிட்டீங்கன்னா ஜெயம் வரும். அல்லேலூயா. சரி, அடுத்தது இந்த பிரதான ஆசாரியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? கொண்டு பிலாத்துவின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துவின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அது நமக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிலாத்துவே சொல்லுவான் இயேசுவிடத்துல, நான் யூதனா உன்னுடைய, ஆமா, யோவான் 18:35 பிலாத்து இயேசுவை பார்த்து, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்றான். இவங்க கொண்டு எங்க ஒப்பு கொடுத்தாங்க? பிலாத். இப்ப பாருங்க, மதவாதிகள் பிடித்து அரசு அரசனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாள். இதானே இன்னைக்கு இந்தியால நடக்குது. சல்பின் விஷயத்துல அதானே நடந்துச்சு. இவங்க கொண்டு போய் அடுத்தது என்ன பண்றான்?
அவனே போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு அவன் கையில கொடுக்கறான். அடுத்தது கோர்ட்டுக்கு போகுது. அப்போ இன்றைக்கு மதவாதிகள் நமக்கு பாடுகளை உண்டாக்கி அடுத்தது நம்மளை கொண்டு எங்க உபயோகிக்கிறாங்க, எங்க உபயோகிக்கிறாங்க, அரசிடத்தில் உபயோகிக்கிறார்கள். அப்ப அரசுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது, என் மக்களை நியாயத்தில் நடத்த வேண்டும், நாட்டு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்து கரெக்டாக நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்ப பிலாத்து கையில தான் இப்போ இறுதி தீர்ப்பு இருக்கிறது, அரசு அரசு கையில். இப்ப அரசு எப்படி செயல்படுகிறது பாருங்கள். இந்த பிலாத்து ஒரு பக்கம் நல்லா தெரிஞ்சு போச்சு, இயேசு நல்லவர், அப்ப இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்று பிலாத்துக்கு ரொம்ப ஆசை. ஆனா நடந்ததை சுருக்கமா ரெண்டு மூணு வசனத்துல சொல்றேன், லூக்கா 23:24, அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து. பிலாத்துக்கு தீர்ப்பு எப்படி எப்படி அன்னைக்கு இருந்த சட்டத்தின்படியா தீர்த்தான், இயேசுவை சிலுவைக்கு அனுப்புறது நியாயத்தின்படியா செய்தான், என்ன சொல்லி இருக்கு, அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் கவர்னர் என்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த கவர்னர்களால் வரக்கூடிய தொல்லைக்கு ஒரு அளவே இல்லை பாருங்க. இவன் எவ்வளவு பெரிய ஒரு நியாயம் செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறான், ஆனா அவன் சொல்றான் அவங்க கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று தீர்ப்பு செய்தானாம். லூக்கா 23:25 கடைசி பகுதி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். எப்படி சொல்லுங்க அந்த வார்த்தைகளை, இப்படித்தான் நமக்கு நடக்க. அதுதான் சொல்றேன், இயேசுவை யாருக்கு இஷ்டத்துக்கு, அவன் மனுஷருக்கு இஷ்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்தான், இதான் அவன் செய்ய வேண்டிய நீதி. அடுத்தே பாருங்கள், மார்க்கு 15:15 பார்க்கிறோம், அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அப்ப மூணு வார்த்தை இருக்கு பிலாத்துக்கு நீதி வட்ட வெளிச்சமா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும்னு தீர்ப்பு செய்தாராம், அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்து தீர்ப்பு செய்தாராம், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் தீர்ப்பு செய்தான். இதுதான் இன்றைக்கும் பல இடங்களில் நமக்கும் நடக்கிறது. நம்முடைய நீதி அவர்களுக்கு தெரிந்தோம், நீதி செய்வதில்லை. அவர்களை பிரியப்படுத்த, அவர்களுடைய இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க, ரொம்ப சங்கடம் இன்றைக்கு நடக்கிற நிலைமைகள். ஆனால் கிறிஸ்தவர்களே, பாடு செய்கின்ற தேவ ஊழியர்களே, மிஷினரிகளே, நாம் இயேசு சென்ற பாதையில் செல்லுவோம். அல்லேலூயா. நம்மளும் எதிர்த்து போராடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த பாதை எடுக்காதபடி, வன்முறை பாதை நமக்குரியது அல்ல. நாம் அமைதலோடு ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து சொல்ல வேண்டியவைகளை சொல்லுவது தவறல்ல. அதிகாரிகளை சந்தித்து நம்முடைய காரியங்களை சொல்லுவது ஒரு தவறும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவரை கன்னத்தில் அடித்த பொழுது அவர் கேட்டார், ஏன் அடித்தாய் கேட்டாரா, கேட்டாரா இல்லையா? இந்த வசனங்களை நீங்க படிக்கிறது இல்லை போல இருக்கு. குட் ஃப்ரைடே வந்தா தான் படிப்பீங்களோ, பிரைஸ் அல்லாஹ். பாருங்க, ஏன் அடிக்கிறாயின்னு கேட்டார். ஏன் பிரதான ஆசாரியன் அடின்னு சொல்லி அவன் அடிச்சிருந்தா அவர் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா இவர் யாருக்கு அதிகாரத்துக்குள்ள நிக்கிறாரு, பிரதான ஆசாரி. இவனுக்கு இவன் யாரு, பிரதான ஆசாரி வேலைக்காரன், இவன் கை வைக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் கரெக்டா கேட்டார், ஏன் அடிக்கிறாய், கேள்வியோட விட்டுட்டார். அப்புறம் அவனை பிடிச்சு நிறுத்த போனாரா, நிறுத்த போகல, கேள்வி அதோட கத்தர் அழகா நிறுத்திட்டார். அப்போ கேட்கிறதற்கு தப்பு இல்லை. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் நமக்கு கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு. கேட்க வேண்டிய விதத்துல பொறுமையோடு நிதானத்தோடு அதிகாரிகளை மதித்தவர்களாக சொல்லுவதில் தவறில்லை. ஆனால் சொல்லி சொல்லியும் பல காரியத்தில் நியாயம் நமக்கு கிடைக்கல. அப்போ நமக்கு பொறுமையோடு கர்த்தர் வைத்த பாடுகளை சகித்து அந்த பாடுகளின் முடிவில் அவர் வைத்திருக்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோ இப்படித்தான் அரசு பல வேளைகளில் காரியங்களை செய்கிறது. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு, அட் த எண்ட் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி, இயேசு சிலுவையில் அடிபட்டு தொங்கி கடைசியில் ஜீவனை விடுகிறார். விடும்பொழுது அவர் பேசுற ஒரு வார்த்தையை பாருங்க, யோவான் 19:30,
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை சொல்லுங்க ஆவியை விட்டார்ல ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அப்போ இவ்வளவு பாடுகள் பட்டு கடைசியில மரிக்கும் போது எவனோ இவருக்கு ஆவியை எடுத்தான் அப்படி கிடையாது இவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் என்ன செய்தார் சொல்லுங்க என்ன அழகு அல்லேலூயா அவர் தம்முடைய ஆவியை பிதாவானவரிடத்தில் என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அதோட இந்த பாடுகளின் ப்ராசஸ் அங்க முடியுது அல்லேலூயா என்ன பெரிய வெற்றி அப்ப இயேசு இந்த பெரிய சிலுவை பாடு பிதா வந்து அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் இது அவ்வளவு நடக்குது ஆனா கடைசியில அவருடைய ஆவிக்கு ஒரு சேதம் இல்லை ஆத்மாவுக்கு ஒரு சேதம் இல்லை அவர் பத்திரமா அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் ஆனா சரீரத்துக்கு பயங்கர வேதனை தான் சரீரத்துக்கு பயங்கர சேதம் கொன்னு போட்டான்ல செத்தார்ல கடைசியில செத்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் சரீரத்துக்கு அவ்வளவு பாடுதான் ஆனா அதே சரீரத்தோடு தான் இன்றைக்கும் வாழ்கிறார் அல்லேலூயா அவர் உயிரோடு எழும்பின பொழுது மகிமையின் சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமேன் ஆனா நமக்கும் இதே தான் நம்ம பாருங்க எவ்வளவு பாடு வந்தாலும் கடைசியில காட் இஸ் இன் டோட்டல் கண்ட்ரோல் அல்லேலூயா ரெண்டாவது அதுல கரெக்டா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிற பிள்ளையும் ஹி இஸ் ஆல்சோ இன் டோட்டல் கண்ட்ரோல் இதான் நான் உங்களுக்கு கடைசி வார்த்தையாய் சொல்ல வரும்போது அல்லேலூயா நீங்க இந்த பாடுகளின் நடுவிலே கர்த்தர் தான் என்ன இந்த பாடு சின்னதோ பெருசோ சிலது நீண்ட காலம் சிலது குறுகின காலம் எல்லா பாடுகளும் கர்த்தர் அனுமதிக்காம வர்றது இல்லைன்னு சொல்லி அதை அறிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா கர்த்தர் அனுமதிச்ச பாடும் கரெக்டா நிறைவேறும் நீங்களும் அதுல பூர்ணமா வெற்றி பெறுவீங்க கடைசியில கர்த்தருடைய கண்ட்ரோலும் சரியா இருக்கும் நீங்களும் அதுல ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழும்புவீர்கள் அல்லேலூயா அதனால அவர் ஆவிய கரெக்டா எங்க ஒப்பு கொடுத்தார் வார்த்தையை சொல்லிட்டு தான் ஜீவனை விட்டார் அல்லேலூயா இவர் பெரிய ஒரு வெற்றியான காரியம் அன்பர்களே பாடுகளினாலே சரீரம் பாதிக்கப்படலாம் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் பல காரியங்கள் பாதிப்பு வரும் ஆனால் ஆத்மாவை ஒருவனாலும் தொட முடியாது ஆவியை ஒருவனாலும் தொட முடியாது அல்லேலூயா சரீரத்தையும் கூட அவர் அனுமதிக்காமல் ஒருவனாலும் தொட முடியாது ஆனா உன் ஆத்மாவை அவர் காப்பார் அல்லேலூயா ஆத்மா சேதப்படாது நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்த நாள் பரியந்தம் அவர் காக்க வல்லவர் அல்லேலூயா சோ நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு கேடும் வராது அதுதான் மிக முக்கியம் சரீரம் என்னைக்காச்சும் ஆகத்தான் போகுது எப்படியோ சாக போகுது அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஆத்மா கெட்டு போக கூடாது ஆத்மா கெட்டு போச்சுன்னா அப்புறம் எங்க போனோம் அக்கினி கடலுக்கு போக வேண்டியதாயிடும் அந்த நிலை வந்துடக்கூடாது அதுதான் கர்த்தர் தம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கையில் சொல்லுங்க பள்ளியாடி வசன அறிவு ரொம்ப குறவு போல இருக்கே வர வர முதல்ல நல்லா சொல்லிட்டு இருந்தியா ரெண்டு மூணு வசனம் படிக்கணும்னா டெய்லி எல்லாரும் பைபிள் வாசிக்கணும் கருத்தோடு கொஞ்சம் வாசிக்கணும் அல்லேலூயா சரி அப்போ ஆண்டவர் ஆத்மாவை ஒப்பு கொடுக்க மாட்டார் இந்த ஆத்மாவை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த பாடுகள் அதனால ஆத்மாவை என்ன செய்ய மாட்டாரு சேதமடைய ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அல்லேலூயா ஆனா நம்ம கையில ஒண்ணு இருக்கு இயேசுவும் சொன்னா காட் இஸ் இன் டோட்டல் கண்ட்ரோல் ஜீசஸ் வாஸ் ஆல்சோ இன் டோட்டல் கண்ட்ரோல் அதனாலதான் அவர் அந்த ஆவியை கரெக்டா அங்க ஒப்பு கொடுத்தார் அதே மாதிரி நம்மளும் நம்ம ஆத்மாவை நம்ம கெடுத்துடக்கூடாது அவர் கெடுக்கப்பட கொடுக்கவே மாட்டார் ஆனால் பாடுகளின் நடுவிலே சோர்ந்து போய் முறுமுறுக்க ஆரம்பிச்சு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இந்த மாதிரி போனா அந்த ஆத்மாவுக்கு என்னதுதான் கெடுதிதானே அதனாலதான் அவர் சொன்ன ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல ஆத்மா பிரியமா இராது அதனால நீ எந்த பாடுகளானாலும் துணிந்து நில் இயேசுவனோடு இருக்கிறார் தைரியமா இரு முறுமுறுக்காத உலகத்தான் சந்திக்கிறது போல அந்த பாடுகளை சந்திக்காத நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்துவின் சீஷராக அமைதியா நிதானமா ஜபத்தோடு தேவ நடத்துதலோடு போனோம்னா கடைசியில கர்த்தருக்கு ஜெயம் உண்டாகும் நமக்கும் ஜெயம் உண்டாகும் அல்லேலூயா கர்த்தர் அப்படி செய்வாராக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் இது
இந்த செய்தி உங்கள் உள்ளங்களில் இறங்கட்டும். ஒருவேளை உங்களில் சிலருக்கு ஒரு நிந்தை பரிகாசம் என்கிற சின்ன பாடா இருக்கலாம், சிலருக்கு சரீரத்திலே உபாதைகள் அனுபவிக்கின்ற பெரிய பாடுகளாக இருக்கலாம், பேரே கெட்டு போற அளவுக்கும் பாடுகள் சில சமயம் வரும். எது வந்தாலும் பயப்படாதே, அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் வரல. உங்க சொந்த குடும்பத்துக்குள்ள நீ வாய் திறந்து சொல்ல முடியாம சில பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அதையும் பூரணமாய் கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அவர் உனக்கு இந்த விவாகத்தை நடத்தி வைத்தார். எனவே அந்த விவாக ஒப்பந்தத்தையும் நீ மீறாத எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து முன்னே போ, கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். எல்லா கண்களை மூடுங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரோடு பேச போகிறோம். ரெண்டு மூன்று நிமிடங்கள் நீங்கள் கர்த்தரோடு பேசின பிறகு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்கள். உங்கள் பாடுகளை குறித்து, உங்கள் உபத்திரவங்களை குறித்து, துன்பங்கள் துக்கங்களை குறித்து கண்டிப்பா இப்ப பேசணும். பிசாசு செய்கிற ஒரு தந்திரம், அது வீட்டில் போய் பேசலாம், அது பிசாசின் தந்திரம். இப்ப பேசுங்க, இப்ப வாய் திறந்து சொல்லுங்க. அது அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன் தானே, சரி இப்ப சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்ன பாடு? சொந்த வீட்டுக்குள்ளையா, கணவன் மனைவிக்குள்ளையா, வேலை ஸ்தலத்திலா, பொருளாதாரத்திலா, சரீரத்திலா, எதுவா இருக்கட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல இந்த வார்த்தையை தந்த கர்த்தர் உண்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார், உண்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரைஸ் த லார்ட். சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவமா, பரியாசம் அனுபவிக்கிற, நிந்தை அனுபவிக்கிற கஷ்டமா, சரீரத்தில் அடியா, உதையா? கண்டபடி கன்னத்தில் அடிச்சிடுறாரு, எனக்கு எல்லாத்தையும் சகிக்க முடியுது, அதை மட்டும் என்னால் சகிக்க முடியல. மகளே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், நீ பொறுமையா இரு. உன் கன்னத்தை கல்லை போகல மாற்றிக்கொள். ஆண்டவர் பாதத்தில் மாத்திரம் கண்ணீரை விடு. பொறுமையாக இரு, எதிர்த்து பேசாத. நான் பொறுத்து பார்த்தேன், பிற ஒரு நாள் கரண்டியை தூக்கி எரிஞ்சேன் அப்படி சொல்லாத. எதையும் தூக்கி வீசாத, பொறுமையாயிரு. இயேசுவை நோக்கிப்பார். ஒருவேளை கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடு அனுபவிக்கிறீர்களோ, சத்தியத்து கீழ்ப்படிந்து உபதேசம் கை கொண்டதனால் பாடுகளா, ஞான ஸ்நானம் பெற்றதனால் பாடுகளா, ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுனால பாடுகளா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம், அதிக பாக்கியம். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்களுக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவர் அதனால் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் பரியாசம் சொல்றான், ஆனா உனக்குள் ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறங்க, வாலிப பிள்ளைகளுக்கு பையம்மாருக்கு பாடுகளே இல்லையா? வாய் திறந்து பேசு கர்த்தரிடத்திலே. Hallelujah, praise the Lord, praise the Lord. ஊழியக்காரர்கள் எத்தனை பாடுகள் வழி கடந்து வந்தீர்கள், praise the Lord. எத்தனை கண்ணீரின் பாதைகள், எத்தனை பள்ளத்தாக்குகள், எத்தனை பட்டினிகள், எத்தனை கஷ்டங்கள், கண்ட வார்த்தை பேசுகிற அனுபவங்கள். சில ஊழியக்காரங்களை சும்மா சோசியல் மீடியாலே போட்டு பேசுறாங்க, எல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிற சில அனுபவங்கள். நீ ஆனால் கர்த்தருக்குள் நீ உண்மையாயிரு. குறை இருந்தா நீ திருந்திக்க, இல்லைன்னா நீ அமைதலோடு கர்த்தரை பின்பற்று, அமைதலோடு பின்பற்று. பூரண ஜெயம் உண்டாகணும். பாதி வழியில் உடைத்து போடாதே, சிலுவையை பாதி வழியில் உடைத்து போடாதே. அந்த சிலுவையை முழுவதும் நீ சகிக்கணும், சகித்து அதில் வெற்றி சிறக்கணும். கர்த்தர் சிலுவையை சுமந்தார், சிலுவையை சகித்தார், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகிக்கணும், சுமக்கணும், அதுக்கப்புறம் தான் வெற்றி சிறக்க முடியும். நீ எடுத்த எடுப்பிலே வெற்றி சிறப்பேன் நிற்காத, சிலுவை உடைச்சு போடாத. பக்குவமா போ, அமைதியா போ. தம்பி தங்கச்சி பெரியவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். என் மாமியார் தான் என்னுடைய பாடுகளுக்கெல்லாம் காரணம். சரிதான், ஆனா அந்த மாமியார் மூலமாக உன்னை சில பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தது கர்த்தராக்கும். அதை நீ நோக்கிப்பார், அவரை நீ நோக்கிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, என் மருமகதான் எனக்கு மொத்தம் சிலுவை. ஆமா, அது கர்த்தர் அறிந்து அளந்து முன்னறிந்து தந்திருக்கிறார்.
அப்படித்தான் நீங்க விசுவாசிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள மறுரூபம் வரும், உங்களுக்குள்ள அமைதி வரும். அங்கத்தான் உங்களுக்கு இந்த பாடுகளிலே பூரண ஜெயம் இருக்கிறது. உலகத்தான் சிந்திக்கிறது போல சிந்தித்தால் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. பாடுகளை சகித்தும் வீணா போகாதீங்க, பாடுகளை சகித்து பூரண பலனை பெற்றுக் கொள்ளுங்கள், பூரண பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஆவியில் நிரம்பி கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இப்பொழுது தமிழ் பாஷையில் நம்ம இப்ப அந்நிய பாஷையில பேசுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சில கிரியைகளை செய்வாராக, நமக்குள் சில கிரியைகளை செய்வாராக, நமக்காக வேண்டி செய்ய வேண்டிய இடத்திலே சில கிரியைகளை செய்வாராக. ஓ க்ளோரி ஷபலா துன் அகத்து நமோ ஷபலா ஹல்லேலூயா 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 ரிகதல ரபு ஷபலா பௌ துன் அகன்சு நமௌ தலா ஷந்துன பௌ தர ஹபலபா ரிஃபிரி விரி வி கபர பௌ ஷல பௌ தர பௌ தர ஷந்துன ரிகபலபா ஷல பௌ தர பஹ இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஒப்பு கொடுக்கப்பட்டு, அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற விதத்தில் நீரும் உம்மை பூரணமா இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து வெற்றி பெற்று. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ஆத்துமா சேதமுறவில்லை, உம்முடைய ஆத்துமா இன்னும் பக்குவப்பட்டு உருவாக்கப்பட்டு ரட்சிப்பின் அதிபதியாக எழும்பி வந்து உலபா தரக்கா சிலா துரா சந்துனா உலபர பல புக்க பரபா சில பௌதரியா. அந்த வாலிப பிள்ளைக்கு ஏன் இந்த பாடு, அந்த வாலிப தம்பிக்கு ஏன் இந்த பாடு? இயேசுவே அவனை திடப்படுத்தும், இயேசுவே இந்த பிள்ளையை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். வாலிப வயதில் சிறகடித்து பறக்க வேண்டிய காலம். என் குடும்பத்திலும் இப்படி பாடு, என் அப்பா நிமித்தம், அம்மா நிமித்தம், அக்கா நிமித்தம், அண்ணன் நிமித்தம் பாடு. எந்த பாடுகளா இருந்தாலும் மகளே மகனே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. உன்னை கர்த்தர் பெரிய அளவிலே திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனாலதான் சின்ன வயதிலே பெரிய பாடுகள் உனக்கு வந்திருக்கிறது. பயப்படாதே, ஆத்திரப்படாதே, கோபப்படாதே, கர்த்தருக்கு ஒப்பு கொடு, இது பாடுகளுக்கு ஒப்பு கொடு, சகித்துக்கொள், சுமந்துகொள், நீ வெற்றி சிறப்பாய், நீ பூரண பலனை பெறுவாய், ஜெயமோ கர்த்தரால் வரும். லிபல துர பல கசி கர துனாஷி உல பர சந்துனா லிபர பதிர காசி மௌரா ஒலி பிதலா சந்துனா ஹதரபா சந்துனா. ஐயா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை ஐயா, இப்படி பாடு யாருக்குமே இருக்காது ஐயா, எனக்கு மட்டும்தான் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கண்ணீரே உன் வாழ்க்கையாய் நடத்தி கொண்டிருக்கிற மகளே, இயேசுப்பட்ட பாடுகளை நீ கண்ணோக்கி பா. அந்த பாடுகளின் ஒரு பகுதியை தான் நீ சுமக்கிறாய், அதுல நீ திடப்படு, தைரியப்படு, பொறுமையா இரு, சைப்பு தன்மையோடு இரு. சீக்கிரம் உன் பாடுகள் முடிவுக்கு வருகிறது, உன் அழுகை நீரூற்றாய் மாறுகிற நாள் இனி தூரத்தில் இல்லை மகளே. கடைசி நேரத்துல வந்து உடைச்சு போடாத, கடைசி நேரத்துல வந்து சிலுவையை தூக்கி எறிஞ்சிராத. உலபா கபா ரபா லபு கபா தரா கபா ஷிதுலா உரா பலா தினா ஹத்துரா திலா ஹசாலா பௌஷதலா திஃபின பல புகார பௌதரா ஷிதுரா பௌரி அந்தனா. பாடுகள் சகித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, பாடுகள் சகித்து மகிமையை பெற்றுக்கொள்ள, பாடுகள் சகித்து ஆளுகையை பெற்றுக்கொள்ள. ஓ எஸ் எஸ் எஸ், பாடுகளை சந்தோஷத்தோடு சகிக்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கிறது. உலபல புகபர பௌதர பதுர பல பர புகபர பஷால பதுரியா. இன்றைக்கும் சந்தோஷப்படுவ, கர்த்தருடைய நாளில் நாம் களி கூறத்தக்கதாக, கர்த்தருடைய நாளில் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக இந்த பாடுகளை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகளே பரிகாசத்துக்காக இந்த பாடுபடுகிறியே, இந்த வேதனை படுகிறியே, பச்சை மரத்துக்கு அந்த பாடு என்றாக, பட்ட மரத்துக்கு எந்த பாடு? என் தலைவன் இயேசுவையே, பெயல் சபூலின் தலைவன் என்று பேசினானே, பெருந்தீனிக்காரன் என்று சொன்னானே, அதையெல்லாம் இயேசு சகித்தா, வாய்க்குவா பேசவில்லை, இயேசு சகித்தா, ஜெயம் எடுத்தா. இன்றைக்கு எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற உயர்ந்த ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாக. என் மகளே சோர்ந்து போகாதே, எதிர்த்து நிற்காதே, உள்ளத்துல முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காது. ஏமாற்றி விட்டானா, துரோகமே பண்ணி விட்டாளா, மன்னித்து விடு, மன்னித்து விடு, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்து விடு. நாளைக்கு மன்னிப்பேன் சொல்லாத, இப்பொழுதே மன்னித்து விடு. அந்த கட்டு அறுக்கப்பட்டு போகட்டும், அந்த பாடு ஒரு முடிவுக்கு
பெற்றுக்கொள் வரட்டும், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன் பெற்றுக்கொள்ளும்படியாக மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து மறந்து விடு, மன்னித்து மறந்து விடு, திரும்ப திரும்ப சிந்திக்காத உன்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்களா? நீ கும்பிடு, நீ காணிக்க கொடு என்றெல்லாம் வரி கொடு என்று வற்புறுத்துகிறார்களா? அமைதியாக அதை செலுத்த முடியாத ஐயா என்று சொல்லிவிடு. ஆனால் அதனால் வரும் பாடுகளையும் பொறுமையோடு சகித்துக்கொள், பொறுமையோடு சகித்துக்கொள். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்கு அவர் வைத்த வழியில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மறுதலிக்காதே, இயேசுவை மறுதலிக்காதே. வியாகுலமோ உபத்திரவமோ பாடுகளோ துன்பங்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை புரிப்பவன் யார்? எத்தனை பாடுகள் வந்தாலோ இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுவேன், இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவில் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இயேசுவில் சந்தோஷப்படுவேன், இயேசுவில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பாடுகளிலே நீ சபையை சபையை கீழ்த்தரமாய் பேசினாய். உன்னுடைய பாடுகளை நீ சகிக்க முடியாத நேரம் வந்த பொழுது சபையை நீ குற்றப்படுத்தி பேசினாய், சபையை கேவலப்படுத்தி பேசினாய். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். சபை கர்த்தருடைய சரீரம், அது ஜீவன் உள்ளது, அதன் மேல் கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். நீ கர்த்தருடைய சபையை நீ பேசின வார்த்தை தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அதை மூடி மறைச்சு வச்சுட்டு தெரியாத, உனக்கு பூரண விடுதலை வர வேண்டும், உன் பாடுகளுக்கு பூரண பலன் வர வேண்டும். இப்படிப்பட்ட சில தடைகள் இருக்கிறது. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லு. உன் பாடுகளுக்கு யாரையோ பிடிச்சு கண்டபாரு ஏசுன பேசின அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு கேட்டுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஊழியக்காரர் சரியில்லை, அவர் ஜெபிக்காதனாலதான் என் குடும்பத்துல இப்படி நடந்தது, இப்படி எல்லாம் தேவை இல்லாம பேசினதை நினைத்துப்பாக, நினைத்துப்பாக. அந்த ஊழியக்காரனுடைய உள்ளம் புண்பட்டது. கண்ணீரோடு உன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போனார். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் உனக்காக ஜெபித்ததை கர்த்தர் அறிவார். உன் குடும்பத்தின் மேல் அவன் எத்தனை உண்மையாய் உத்தரவாதமாய் இருந்தான் என்பதை கர்த்தர் அறிவார். நீ கர்த்தரையும் புண்படுத்தி அந்த ஊழியக்காரனையும் புண்படுத்தி விட்டாயே, அதை தட்டி கழிக்காத, அதை தட்டி கழிக்காத. இன்றைக்கு மன்னிப்பு கேள். கர்த்தரிடத்துல முதலாவது மன்னிப்பு கேள், பிறகு அந்த ஊழியக்காரன்ட்ட மன்னிப்பு கேள். அப்பொழுது உன் கட்டு அவிழ்க்கப்படும். உன் பாடுகள் நீயே சொல்ற சவ்வழுத்தது மாதிரி என் பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மன்னி, அப்பொழுது அந்த சவ்வழுத்ததெல்லாம் மாறி அது முடிவுக்குள் வரும். உன் ஜெயம் உன் கையில் கிடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட, எல்லாரும் கரங்களை தட்டி கத்துற சோத்தரிப்போமா? நல்ல 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம், சத்தமாக ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், தேவகுமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாவியான தேவனை ஸ்தோத்தரிப்போம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லா விசுவாச மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற ஆச்சரியமான கிரியைகளுக்காய் விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம், பாடுகளுக்கெல்லாம் பலன் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம், பாடுகளில் ஜெயம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம், ஒருவருடைய பாடுகளும் வீணாய் போகாமல் பிரயோஜனமாக போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இதோ உங்க பாதத்துல தம்முடைய பிள்ளைகள் நாள்தோறும் கூடி வந்தார்கள், ஜெபித்தார்கள், பாடினார்கள், ஆராதித்தார்கள், உன் திருவசனத்தை கேட்டார்கள். உன் வார்த்தைக்கு கிருபையுள்ள வசனத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த வசனங்கள் அவர்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பாடுகளை நீர் அனுமதித்திருக்கிறீரோ
அதை உம்முடைய முன் அறிவின்படியும் முன் நிர்ணயத்தின்படியும் அனுமதித்திருக்கிறீர். அது தெளிவாய் இவளுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கட்டும். அந்த பாடுகள் வரும் பொழுதெல்லாம் இந்த நினைவு வரட்டும். அப்பொழுது பாடுபடுத்துகிற மனுஷனையோ அதிகாரியையோ மதவாதியையோ சூழ்நிலைகளையோ பாராதபடி கண்களை ஏறெடுத்து உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை தாரும். அப்பா நீங்க இதை எதுக்காக அனுபவிச்சிருக்கீங்கப்பா என்று உங்ககிட்ட பேசி நாங்கள் திருந்த வேண்டிய இடத்துல திருந்தி நாங்கள் சகிக்க வேண்டிய இடத்துல சகித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பூரண பலனை அடைந்து கொள்ள எல்லாருக்கும் இந்த அறிவும் விவேகமும் உணர்வும் தந்து வழி நடத்த வேண்டும். எங்களுக்கு இது பழக்கமுள்ள பாதை அல்ல. இயேசு எங்களை நடத்துங்க, ஆவியானவர் எங்களை தெளிவாய் நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது கரத்தில் ஒவ்வொருவரையும் தருகிறோம். எல்லா தேவ ஊழியர்களை கரத்தில் தருகிறோம். பாடுகளுக்கு பலனை காண்கிற நாட்களாக இந்நாட்களில் பெரிய அறுவடை உண்டாகட்டும் தகப்பனே. பெரிய பிரகாசம் உண்டாகட்டும் தகப்பனே. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. யாராயிலும் முன்னர் பாடுகளை நன்றாக சகித்தவர்கள் இன்றைக்கு சகிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை இப்பொழுது திடப்படுத்தும் கர்த்தாவே. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே மிகுந்த பாடுகளாகிய உபத்திரவத்தை சகித்தீர்களே என்று சொல்லப்பட்ட வார்த்தையை போல எங்களுக்குள் இன்னும் அதிகம் அதிகமான பிரகாசத்தை தந்து இந்த பாடுகள் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவைகளை சகிக்கக்கூடிய திராணியும் பலனும் தாரும், மனப்பக்குவம் தாரும், அப்படிப்பட்ட ஆவியை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படும். பா சுந்தரராஜ் அவர்களை பலப்படுத்தும், சரீரத்தில் நல்ல சுகம் தாரும். உம்முடைய மகளை ஆசீர்வதியும், பிள்ளைகள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சந்ததியை ஆசீர்வதியும், இந்த ஆவிக்குரிய சந்ததியாகிய சபை மக்களையும் ஆசீர்வதியும். பாசு பால் அடைக்கலும் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய தாசனை வல்லமையா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவீராக. சத்தியத்தை எடுத்துரைக்கும்படி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அவருடைய துணைவியாருக்கும் நல்ல சுகம் தந்து பலப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பா. பாஸ் நல்ல தம்பி அவர்களுக்கு கண்களிலே நல்ல சுகத்தை கூடும். எவ்வளோ சரீர கஷ்டம் வந்தப்புறம் அற்புதமாய் பலப்படுத்தின தேவன் இப்பொழுதும் பலப்படுத்தி வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவ மக்களை நினைக்கிறோம். வந்திருக்கிற எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதியும், முதியோரை ஆசீர்வதியும், இப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கி நாங்கள் புசித்து பலனடையவும். ஆண்டவரே அதோடு கூட இந்த சகோதர சிநேகம் அந்யோன்ய பக்தி விருத்தி வளரவும் கர்த்தர் கிருபை செய்யும். கன்வென்ஷன் மிகுந்த வெற்றியோடும் நிறைவோடும் நடந்து முடிய உதவி செய்யணும். மீதி எடுக்க உதவி செய்யணும். கட்டட பணியை பொறுப்பெடுக்கணும். சகலத்தையும் உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய், அல்பகலும் நேர்த்தியாய், அனுதினமும் பத்திரம் பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறீர். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறீர். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன்.
என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன், என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன், கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன், அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.